தெரியாம வந்து விழல, தெரிஞ்சு தான் வந்து விழுந்த. தெரிஞ்சு விழுந்தியா? ஏ, இந்த வீட்டுக்கு இவகதான் சரியான மேஸ்திரி. ஐயோ, இவன் பல வீட்டை கட்டினவண்டி. இருக்கட்டுமே, இந்த வீட்டையும் சேர்த்து கட்டட்டும். யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கான்? டேய், என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்னடா உமா கொடுக்குற? பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்காது. பாலிருக்கி பழமிருக்கி என்னடா இது? Excuse me. யா, பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. ஒரு ஸ்மால் மணிக்கு இப்படி ஒதுங்கி உட்கார்ந்துருக்கீங்களே, வாங்க குடையில போயிடலாம். நீங்க வராம நான் போக மாட்டேன். ஏடா இப்படி அடம்பிடிக்கிற? மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலாம் எப்படி சார்? வாங்க சார். இப்ப ஏதாவது ஆச்சா? இதுவரைக்கும் எதுவும் ஆகல. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் உங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கி நில்ல, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்? அவன் சோதனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ பாட்டுக்கு லிப்பு மட்டும் கொடுக்குற, போற போய் நிறுத்துற. பாரதேஷ் நாய் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்க. என்ன இடத்துல உடைச்சு விட்டீங்க? ஒண்ணு இல்ல, துபாயில இருந்து என்னுடைய பிரதர் மார்க் விக்கு பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு. பெட்ரோல் வேன் டோட்டலா பயிர் ஆயிடுச்சான். அப்புறம் 20 க்ரோஸ் லாஸ்மா. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். எண்டு காடு போட்டு எகத்தாள மாடா பண்றீங்க? எனக்கு எண்டே கிடையாதுரா.